ஹலோ காய்ஸ், நான் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரியேட்ஸ் ஓப்பன் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரியேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். எக்கச்சக்கமான பாக்ஸ் இருக்குது. இதில் எத்தனை பெர்மனண்ட் விழுக்க போகுது, எது எது உழுவ மாட்டேன்னு தெரிய போகிறது இல்லை. ஏன்னா அப்படியே நம்ம வாய்ஸ் ஓவர் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுப்போம். உங்களுக்கே தெரியும், பேசிக்கிட்டே அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டு போயிடும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறாமட்டிருக்கேன். நாளைக்கு நாளை கழிச்சு வீடியோ வருமா இல்லைன்னு தெரியல. அடுத்து நான் வந்தால் ஒரு எப்படி சொல்கிறது மிஸ் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா பார்த்தினா வீடியோ வந்தாலும் தான் வரும் சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிசி அடுத்து நான் வாங்கிட்டு தான் வர முடியும். ஏன்னா பெங்களூர்லேருந்து சென்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். யார் கொரியர்லாம் போட்டு அதை நான் போய் எடுக்கணும், பில்ட் பண்ணணும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு எப்படி ஒரு மூணு நாள் எனக்கு டைம் தாங்க, கண்டிப்பாக வந்துடுவேன். அதுக்குள்ளே நான் 600K அடிப்பேனாலேன்னு தெரியல. மறக்காமல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 50K லைக்ஸ் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கொடுக்குறியா. சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிருங்க. இந்த வீடியோ, இந்த ஒரு வீடியோவில் எனக்கு 600K கொண்டு போனாலும் எனக்கு ஹாப்பி தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்லது பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டிஎஃப்சி சமி ப்ரோ. ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும் டிஎஃப்சி ஃபஸ்ட் டோர்னமெண்ட் 50,000 அவரோட ஓன் காசில் போட்டு வச்சாரு. செகண்ட் ப்ரைஸ் செகண்ட் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 பயங்கரமாக பண்ணிட்டார். அதுவும் பார்த்தீங்கன்னா அவரோட ஒன் காசு. இப்போ தேர்ட் டோர்னமெண்ட்டு பயங்கரமாக வச்சிருக்காரு. ஓகேவா, இதில் என்னென்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா முக்காவாசி காசு போகிறாரு, மீதி இல்லாமல் 100 என்ட்ரி. ஓகே, 100 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஒரு டீமுக்கு பயங்கரமாக இருக்க போது. 50,000 டோர்னமெண்ட்டு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸ்மால் யூடியூபர்ஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு தரேன். என்ட்ரி கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10,000 சப்ஸ்கிரைபர் நான் ஏற்ற நான் ரெடி. ஓகேவா, நீங்கள் ரெடினா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லோரும் போய் இப்போயே போய் என்ட்ரி போடுங்க. 250 டீமுக்கிட்ட இப்போ வந்துருச்சு. டக்கு டக்குன்னு எடுத்து டீம் வந்துடும். ஓகேவா, ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். 50,000 டோர்னமெண்ட்டு, ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ் அப்படி பார்த்தினா போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 100 தான் கொடுக்க போறியா. ஆனால் பார்த்தீங்கன்னா 50,000 அது அவரோட ஓன் காசில் போட்டு எப்படின்னு நீங்கள் 100 கட்டினாலும் ஒரு 15,000 எனக்கு தெரிஞ்சு 10,000 அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைங்க போகிறதுக்கு. ஏன்னா நிறைய டீம்னு வரணும். மறக்காமல் எக்கச்சக்கமான பேர் இப்போ என்ட்ரி கொடுங்க. ஸ்மால் யூடியூபர்ஸ் உங்களை தான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டான பிளேயர்ஸ் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்களே ஒரு புது யூடியூப் கூட ஓப்பன் பண்ணுங்கள் ஜீரோவில். நீங்கள் போய் அடிச்சிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 சப் ஏற்றுருவேன். இது என்னோடய சேலஞ்ச். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம் அன்றைக்கி. ஓகே, எந்த கண்ணை வந்து லெஜெண்ட்ரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா ஓப்பன் பண்ணணும். இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக என்னென்ன ஓப்பன் பண்ணலாம்னா, ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னடா, இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இது என்னன்னே தெரியல. ஓகே ரைட், இதை பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இது என்னன்னு தெரியல. பையோட என்னென்னமோ கொடுத்து வச்சுருக்காங்க. வேற எதுவும் பாக்ஸ் இருக்கா, இது என்னடா அது. ஓகே, இது யார் எனக்கு தெரிஞ்சு பூயாலேருந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். தெரியல யார் இந்த பாக்ஸ் வாங்கி வச்சானே. ஓகே பார்ப்போமா. ஓகே, இது ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுவோம். எதுக்கு போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், பெட்டா தரங்க. ஓகே ரெண்டு. ஓகே காயின் இங்கே பாருங்கள், காயின். ஓகே வேறு லெவலு. ஓகே, இதுக்கப்புறம் தாங்க நம்ம மாஸ் பண்ண போகிறோம். ஓகே, எந்தெந்த கண்ணிலேருந்து ஆரம்பிக்கலாம்னா, எந்த கண்ணு, ஓகே இந்த ஸ்கேர்லேருந்து ஆரம்பிச்சிருவோங்க. ஓகே, இந்த ஸ்கேர்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். அஞ்சஞ்சா ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 50,000 லைக்கு. கடவுளே, 7,500 டைமண்ட் கொடுத்து நான் பார்த்தீங்கன்னா கிரியேட்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு இதை மட்டும் ஏதாச்சும் ஒரு சரி ரெண்டு கன்று பெர்மனண்ட் கொடுத்தாலும் ஓகே தான். எனக்கு ரெண்டு கன்று, ஏன்னா அவ்வளோலாம் ஆசை இல்லை எனக்கு. எல்லா கன்று பெர்மனண்ட் அந்த அளவுக்குலாம் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு ரெண்டு கன்று ஏதாச்சும் ஒரு கன்று எனக்கு பிடிச்ச கன்று. ஓகேவா, ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இது ஓப்பன் பண்ணுவோம். எதுவும் ஆண்டா பாவியில் அது தெரிஞ்சால் தானேயா நம்மளுக்கு தெரிஞ்சால்தான். ஓகேவா கிடைக்காது. ஓகே திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 5. எப்படி அஞ்சஞ்சா ஓப்பன் பண்ணுவோம் எல்லா பாக்ஸையும். எனக்கு தேவை ஏதாச்சும் ஒரு கன்று. ஓகே எனக்கு தேவை ஏதாச்சும் ஒரு கன்று. ஆஹா கிடைக்கலங்க. ஓகே ரைட்டு விடுங்க. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா, ஏதாச்சும் ஒரு இது பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடம் கேரக்டர் வச்சு வரும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. போட்டு இது கிடச்சிருக்கு. ஓகே இங்கே பாருங்கள், இந்த கண்ணு ரைட்டில் பார்த்தீங்கன்னா M14 கிடச்சிருக்கு. ஓகே எனக்கு தெரிஞ்சு ஹாப்பி தான். ஏன்னா எல்லாத்தையும் டைமண்டுக்கு ஒரு கண்ணாசு தந்தா இல்லை, அதுவும் எனக்கு போதும். ஓகே இதை பார்த்தீங்கன்னா எக்யூட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இன்னொரு 5 இருக்குது. ஓகே 5 பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஆஹா அவ்வளோதான், எனக்கு நம்மளுக்கு லக்கு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. நான் வந்து M10 குறி வச்சுருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கிடச்சிருச்சு. ஓகே அடுத்து இது நார்மல். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது M10. M10 தந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, M10 தந்தாலும் பரவாயில்ல, UMP தந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எது தந்தாலும் ஓகே தான். ஓகே சி இதில் UMPயில் பாருங்கள் MP5. ஓகே MP5 ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. ஏக்கா தந்தாலும் பரவாயில்ல. ஓகே டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம், 5 ஓப்பன் பண்ணலாமா. ஐயோ எதுவுமே கிடைக்க மாட்டேதே. இதில் MP5 பெஸ்ட்டு, VSS பெஸ்ட்டு, M10 பெஸ்ட்டு. எது கிடைச்சாலும் எனக்கு பெஸ்ட்டு தான். VSS கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஏன்னா அதுக்கு சுத்தமாக கணிச்சிக்கினே இல்லைங்க. ஓகே திருப்பி பார்த்தோன்னா ஒரு 5. ஓகே 5 ஓப்பன் பண்ணிடலாமா. ஓகே ஏதாச்சும் ஒன்று கிடச்சிருங்கய்யா. ஐயோ ஐயோ கிடைக்க மாட்டேதே. பல்பா எப்படியும் பல்ப் வாங்கிடுவேங்க சார், அதுதான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 7,500 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று கிடச்சாலும் ஓகே தான். ஆஹா அவ்வளோதான் கிடைக்கலையா. ஓகே விட்டுருங்க. ஓகே வேறு என்ன பண்ணுறது, கிடைக்காது எப்படியும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஓகே ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுவோம். போட்டு VSS கிடச்சி
கிடைச்சிருச்சு வேற மாதிரி விஎஸ்எஸ் பத்தின கன் ஸ்கின்னே இல்லாட்டிருந்தேன். விஎஸ்எஸ் பத்தில கிடைச்சிருச்சு. ஓகே, எல்லாத்துக்கும் பத்தின டிக்கெட் எடுத்துட்டுருவான். இதை மட்டும் எக்யூப் பண்ணிடுவோம். ஓகே, எக்யூப் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸில் ரெண்டு கின்னு எடுத்திருக்கேன், M14 விஎஸ்எஸ். ஓகே, இதுக்கப்புறம் என்ன கேட்டேன், 40 கிரேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்க போது. இதில் பார்த்தீங்கன்னா எம்பி, ஐயோ பேர் என்ன, SM80 கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான், UMP கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான், M60 வேணாம். ஆல்ரெடி நம்மகிட்ட எல்லா வகையான M60 இருக்குது. கரீனா வந்து ஓசிலே நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு 10 ஓப்பன் பண்ணலாம். ஓகே, 10 ஓப்பன் பண்ணலாம். கிடைக்கல, ஓகே விட்டுருவோம். கிடைக்கல, சரி விட்டுருவோம், பரவாயில்ல. அடுத்து பார்த்தோன்னா 5 ஓப்பன் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு இது, ஏதாச்சும் ஒன்று விழுந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். ஓகே, விழுந்துரு, விளையவே மாட்டேதுங்க. நாங்கள் நீங்கள் ஒரு 5, இன்னும் 20 பாக்ஸ் இருக்குது. விடுங்க விடுங்க, பார்த்துக்கலாம். கிடைக்கலாட்டி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, அது பாட்டு போயிட்டே இருக்கட்டும். எங்கே இருக்க போகுது, ஸ்டோரில் தான் இருக்க போது. இன்னொரு நாள் கூட எனக்கு கரீனா இது தரும்போது அப்பயே நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஒரு 10,000 டைமரில் ஓப்பன் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்க, விட்டுருவோமா? ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு சொல்ல முடியாது. கடைசியில் கூட லக் இருந்தால் கூட கிடைக்கலாம்ல, அவ்வளோதாங்க, கிடைக்காது, பார்த்தாலே தெரியுது. ஓகே, விட்டுருவோம் இந்த பாக்ஸை பற்றினா, விட்டுருவோம், எதுவுமே கிடைக்கல. இதுதான் 40 பாக்ஸ் வாங்கி எதுவுமே கிடைக்கல. ஓகே, ரைட்டு, வேறு என்ன? ஓகே, இந்த M10 மறக்காமல் பார்த்தோன்னா இது எடுத்தே ஆகணும். இதில் பார்த்தோன்னா M10 இருக்குது, இது ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச M10. இது கிடச்சிச்சுன்னா வேறு மாதிரி இருக்குது. வச்ச அடிக்கலாம் ஒன் டேப்பு, எதுவுமே கிடைக்கல, அவ்வளோதான். இதில் MP5 தான் நம்மகிட்ட இருக்குது. ரேட் ஆஃப் ஃபயர் பயங்கரமாக இருக்கும். என்னத்தை சொல்கிறது? ஓகே, போட்டு வேற மாதிரி M10 கிடைச்சிருச்சு. காய் இனிமேல் இந்த M10 தான் எடுத்து விளையாடுவேன். இதை வச்சு அன்னைக்கெல்லாம் எப்படி அடிச்சேன் தெரியுமா? வேற மாதிரி இனிமேல் எல்லாத்துக்கும். இதில் ரேஞ்ச் மைனஸு, ஆனால் பார்த்தீங்கன்னா அதே ஹைலைட்டு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த M10. ஓகே, M10 பார்த்தீங்கன்னா பெறமுண்டு. இப்போ நான் ஹாப்பி, போடு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் அக்கௌண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரைட், இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கிடச்சா கூட ஓகே தான். ஓகே, எதுவும் கிடைக்கல, அவ்வளோதான். இது கிடச்சது போதும், டக்குனு ஓப்பன் பண்ணிட்டுருவோம். ஒரு ஒரு எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகே, இந்த பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணியாச்சா? ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா பெறமுண்டு. ஆ, மொத்தத்தில் 3 கன்ஸ்கின் பெறமுண்டு எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ என்ன எடுப்போம்னா, இத்தனை பாக்ஸ் இருக்குது. ஓகே, டிராகன் எடுத்துட்டுருமே, ஏழையுமே ஓப்பன் பண்ணிடுவோம். கிடச்சான்னா கிடைக்கலாட்டி என்ன, ஓகேவா? அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கிடைக்கல. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 20 பாக்ஸ் இருக்குது. இதில் என்னோடய எய்ம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள். ஓகே, அக்ரிசி மைனஸ் டெசர்ட் ஈகிளுக்கு. இதில் டெசர்ட் ஈகிளுக்கு மட்டும் கிடச்சிச்சோ வேறு மாதிரி இருக்கும். ஓகே, பார்ப்போம், எதுவுமே கிடைக்கல. கிடைக்கலாட்டி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கின் கிடச்சிருக்கு, மூணுமே ஒருத்தான கன் ஸ்கின் தான். ஓகே, விஎஸ்எஸ் கிடச்சிருக்கு, M10 கிடச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச M10க்கு நான் சொன்ன மாதிரியே வாங்கினேன் அது மாதிரி. ஓகே, ஆஹா, எதுவுமே கிடைக்கலங்க. ஓகே, விட்டுருவோம், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. இதில் அவ்வளோதான் முடிஞ்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. இது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. இனிமேல் இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே எல்லாமே லெஜெண்டரி கன்று தான். எது கிடச்சாலுமே மாசாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 5. ஓகே, எனக்கு தெரிஞ்சு, ஐயோ யார் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, ஓகே விடுங்க விடுங்க. இப்போ M7 எனக்கு பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிடுவோம். ஓகே, மாஸ்டாக தான் போய்கிட்டு இருக்கு, பார்ப்போம். ரைட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா 5 இருக்கா? ஓகே, 5 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாமா? ஆஹா, MP40 பார்த்தீங்கன்னா கிடைக்கல, பரவாயில்ல. எனக்கு பிடிக்கும் மெக்கானிக்கல், அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வாங்கினேன். 4, ஆஹா, கிடைக்கல, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். விட்டுருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 டேஸ், 4 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா M4 அவனுக்கு போயிடுவோம். கடைசியாக ஃபயர் M10 எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டச்சிச்சோ வச்சு இறக்கி விட்டுருவேன் புல்லட்டை மண்டையிலே. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு 7500 டைமண்டுக்கு ரிப்பு தான். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா இப்போ கிடச்சது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் எதுவுமே கிடைக்கல, எல்லாமே நார்மல் தான். ஓகே, விஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கண்ணு, அது வேணால் கிடச்சிருக்கு, அவ்வளோதாங்க, கிடைக்கலங்க. என்னங்க பண்ணுறது, பிவிஎஸ் கேமிங் தான் ஓப்பன் பண்ணார், 12 பாக்ஸில் கிடச்சிச்சு. நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி? ஓகே, எடுத்தோடனே 12 பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, 12 அவர் அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணார். ஆஹா, கிடைக்கலங்க, ஆஹா, கிடைக்கல, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆஹா, வாய்ப்பு இல்லைங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா 8 ஓப்பன் பண்ணிடுவோம். டைம் இல்லை, டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வேறு லென்த்தாக போயிடும், கிடைக்க மாட்டேதுங்க, அடப்போங்கங்க. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா க்ரோஸா. ஓகே, க்ரோஸாக்கு போயிடுவோம். க்ரோஸா பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓப்பன் பண்ணுவோம். க்ரோஸாலாம் கட்டச்சிச்சோ, ஆஹா, வாய்ப்பே இல்லைங்க. என்னங்க நீங்கள் ஒரு க்ரோஸா தர மாட்டியே, க்ரோஸா தந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, கட்டச்சார ஹாப்பி தான். எனக்கு M10 கிடச்சிருச்சுங்க, அது போதுங்க. அதை வச்சுலாம் என்ன பண்ணலாம் தெரியுமா? வேற மாதிரி பண்ணலாம், ஒன்ட்டா பயங்கரமாக இருக்குன்னு அதில் அடித்து ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். ஓகே, பரவாயில்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. 7500 டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா சங்கு பெருசாக ஒன்று வச்சு ஊறிட்டாங்களா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, ரைட்டு, இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாமா? டிராகனும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஓகே, இதாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆல்ரெடி இதுக்கெல்லாம் கன் ஸ்கின் நீங்கள் நினைப்பிய ப்ரோ, கன் ஸ்கின்னை பார்த்தினா எல்லாமே அன்எக்யூட் பண்ண வேண்டியதானு ப்ரோன்னு, அது இல்லை, கன் ஸ்கின்னே இல்லை, அப்புறம் எப்படி அன்எக்யூட் பண்ணுவேன்? ஓகேவா, இதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஓகே, ரைட்டு, விட்டுருங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, 10, ஆஹா, கிடைக்கலங்க. ஓகேவா, கிடைக்கல, அவ்வளோதான் முடிஞ்சா?
இப்பயும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஓகே, உங்களுக்காண்டி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் கூட சேஞ்ச் பண்ணுறேன், ஆனால் கிடைக்கலாட்டி எனக்கு தெரியாது. ஓகே, இருங்க ஆடமை மாற்றிடுவோமா. இங்கே அந்த ஆடம், ஓகே ஆடம் மாற்றியாச்சு. இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, கன்ஸ்கின்னாலாம் M10லாம் கையில் வச்சிருக்கான கிடைக்கிது. அதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஒரு ஆடம்ங்கிறது சும்மா வச்சுருந்தேன். ஓகே, கிடச்சிச்சுன்னா தெரியாதுப்பா, கிடச்சிச்சுன்னா ஆனால் வேற இந்த ஏயூஜ்லாம் கிடச்சா சீரியஸாக வேற லெவலில் இருக்குங்க. எதுவுமே கிடைக்கல இங்கே ஏயூஜில் பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடைக்கல. ஓகே, ஃபைவ் ஓப்பன் பண்ணுவோம். ஆஹா, கிடைக்கலங்க. ஆர்ஐபி தான் சங்கு வீட்டாயலா. என்னடா நீங்க அட போங்க, எதுவுமே கிடைக்க மாட்டேதுங்க. இன்னும் அஞ்சு பாக்ஸ், லாஸ்ட் அஞ்சு பாக்ஸ். ஆஹா, கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சுங்க, அங்க பார் ரெக்யூஸ்ட பார் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சா, சோழி முடிச்சா. ஓகே, M10, இந்த M10 மட்டும் கிடச்சிச்சு, வேற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அந்த M10 கிடச்சிருச்சு, எனக்கு அது வர ஹாப்பி தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகையாக வருது. என்ன பண்ணுறது, ஆர்ஐபின்னு போட்டு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பறக்கொடுங்க, ஏன்னா கிடைக்காது அவ்வளோதான். ஓகேவா, 7000 டைமண்ட் ஆர்ஐபி சொன்ன மாதிரியே. நான் எனக்கு தெரியுங்க முன்னாடியே இந்த மாதிரி ஆகும் தெரியும், அதனால தான் தமிழ் எடிட்டர் சொல்லிட்டு ப்ரோ 7500 டைமண்ட் ரிப்பன் போட்டுருங்க ப்ரோ, கண்டிப்பாக கிடைக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா போட்டார். அவ்வளோதான், எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஹவர்ஸ் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்யூட் கூட பண்ணவே மாட்டேன், அந்த கண்ணி எடுக்க மாட்டேன். ஏதாச்சும் பெர்மனண்டாக இருந்தால் மட்டும்தான் எடுத்து விளையாடு. அவ்வளோதான், எதுவுமே கிடைக்கல. இது வரைக்கும் என் கன் ஸ்கின்னு இதுவரை நான் கிரியேட்ஸே ஓப்பன் பண்ணதில்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அவ்வளோதான் முடிஞ்சு சங்குவிட்டாங்களா. ஓகே, இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பாடகை கட்டிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ட்ராயெல்லாம் ஏதோ ஒன்று கிடைக்கு, அதை ஏதாச்சும் சுற்றி பார்ப்போமா டைமண்ட் ட்ராயில். ஓகே இருங்க, ஆஹா இதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மண்டை தராங்க, அடா போங்கடா. என்னத்தான் சொல்கிறதுங்க, கொஞ்சம் அழுகையாக தான் வருது. சரி, இருக்கிற கண்ணை பார்ப்போமா என்னென்ன கண்ணு பெஸ்ட்டாக இருக்குன்னு. ஓகே இருங்கப்பா, 24 ஹவர்ஸ் இங்கே போரு. யோ, 33 டேஸ். ஓகே, இதை வேணாச்சும் வச்சு எக்யூட் பண்ணி வச்சுருப்போம், பசங்க பார்ப்பாங்க, யாராச்சும் நம்ம அண்ணன் விளையாடுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரேஞ்சு சீரியஸாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ் தான். மெசின் கன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 19 டேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. யூஎம்பி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, வேஸ்ட்டு தான். என்னை பொறுத்தவரை வேஸ்ட்டு தான். இதுக்கு பாருங்களேன் அப்பா, ரெண்டு இதுக்கு இது 73 டேஸ் இருக்குது. ஓகே, இதையாக செக் பண்ணிக்கலாம், 73 டேஸ். இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கன் எனக்கு தெரிஞ்சவரை. MP5ல பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாக வச்சிருக்கேன். விஎஸ்எஸ் சொல்லவே தேவையில்லை, பெர்மனண்ட் கிடச்சிருச்சு, போட்டு தாக்குதே. ஒரு கன் கூட இல்லை விஎஸ்எஸ்க்கு, இது பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்மனண்ட்டாக கிடச்சிருச்சு. MP40 30 டேஸ். ஓகே, எக்யூட் பண்ணிடுவோம். ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்சது மெக்கானிக்கல் MP40 அண்ட் பார்த்தீங்கன்னா பன் MP40. அதான் அக்கௌண்ட் வச்சிருக்கல, அப்புறம் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா சீரியஸாக பட்டை கிளப்பிடும், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் மேக்னிசி, 7 புல்லட் இருக்கும், பயங்கரமாக அடிக்கும், ரேஞ்சே இல்லாட்டியும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பிடிக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்மு டம்னு இறங்கி போய் அடிச்சு சாத்தி விட்டுலாம், 7 புல்லட் நச்சு அழுத்தி விட்டுலாம். ஓகே, வேற எதுக்குமே தேவையில்லைங்க. ஓகே, வேற எதுக்குமே தேவையில்லை. ஓகே, மெஷின் கன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா. ஓகே, ரைட்டாக பார்ப்போம். எஸ், வேற ஏதோ இது கிடச்சிச்சியா, வேற என்ன ஸ்னைப்பருக்கு ஆல்ரெடி இருக்கு, கார்னிட்டுக்கு இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் இது பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, MATP-லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. வேற எதுக்கு பெருமை எடுத்தோம், M14. ஆமாம், M14க்கு பார்த்தீங்கன்னா எடுத்தோம்ல, வெயிட் பண்ணுங்க, M14ங்க. ஓகே, கேக்கேக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கல, M14க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கண்ணு, அது உட்காந்துக்கிட்டு அடிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இதுதான் பெஸ்ட்டு, பரவாயில்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இத்தனை கலெக்ஷன் வச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கலாம். வேற என்ன கண்ணு, க்ரோஸாக்கு பார்த்தீங்கன்னா விழுகலைங்க, எதுவுமே பண்ண முடியாது. SM8க்கு பார்த்தீங்கன்னா 35 டேஸ் அங்கே விழுகலைங்க, எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா விழுகலைங்க, இங்கே பாருங்கள், ஏயூஜியும் பார்த்தீங்கன்னா விழுகலைங்க, அட போங்கங்க, எதுக்குமே விழுகலை. அப்புறம் இருக்குங்க 7000 டைமண்ட் போச்சேப்பா. எனக்கு தெரிஞ்ச 7000 டைமண்டை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட், நல்ல ஒரு ஈவெண்ட் இருந்தால் ஸ்பின் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யார் வாங்கி வேஸ்ட் பண்ணாத ஏன்னு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன், ஏன்னா பட்டுட்டு அதனால சொல்கிறேன். 7000 டைமண்ட் போயிடுச்சு, திருப்பி சொல்லிட்டு தான் இப்போ 7000 டைமண்ட் ஏன்னா போயிடுச்சுல, அப்புறம் என்ன பண்ண முடியும். ஓகே, லவ் யூ கைஸ், பாய். மறக்காம பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு, எல்லா யூடியூபர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு. வந்து விளையாட முடியாதெல்லாம் இருந்தது விளையாடுங்க, 100 ரூபீஸ் என்ட்ரி. மறக்காம கால் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். லவ் யூ கைஸ், பாய்.